ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷமி ரெசிபீஸ் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியான சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்போ மில்க் ஷேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த பழத்தை கட் பண்ணி நடுவில் உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துடலாம் சப்போட்டா பழத்தோட ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்டை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பழத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்க்கும் போது மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச மில்க் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் சில்லுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஐஸ் சேர்த்து சேர்த்துக்கூட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் இஃப்தார் டைமில் இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ